சரவண ஜோதி கட்சி ஆட்சிக்கு வந்தால் பொருளாதார பிரச்சனை இருக்காது என்று குருநாத அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆகவே அன்பர்களே, இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லியிருக்கப்போ இராணுவ செலவு இருக்காதா? இருக்காது. போர்க்கப்பல் தேவையில்லை, போர் விமானம் தேவையில்லை, தாக்குப்படை தேவையில்லை, ஏகே டாபா தள்ளுக்கு வேலையில்லடா, துப்பாக்கிக்கு வேலைடா, எல்லாம் அமைதி, எங்கு பார்த்தாலும் அமைதி, அப்படியே அமைதியாக இருப்பார் மக்கள். ஒரு லிட்டரு பெட்ரோல் 1 ரூபாய்க்கு, என்ன 1 லிட்டர் பெட்ரோல் 1 ரூபா, 1 லிட்டர் டீசல் 1 ரூபா, அவ்வளோ பயப்பா? ஆமாப்பா, சாப்பிட்டு சாப்பிட்டு மக்கள் அப்படியே மிச்சி கிடக்கும். அவ்வளோ பெரிய வாய்ப்பு இரு வருகாரம் இருக்குடா. 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளவு? 1 ரூபா. உணவுப் பொருள் எங்கே பார்த்தாலும் உணவுப் பொருள், மக்கள்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு குவிது அப்படியே. எல்லா செலவும் உணவு உடை, ஆக்கப்படிகளுக்கு சாலை மராபரிப்பு, அணைக்கட்டு கட்டுதல், இது மாதிரி அற்புத செயல் தான் நடக்குமே தவிர போருக்குறிக்கே வேலைடா, துப்பாக்கியே விளையாடா. அப்புறம் இருக்குது துப்பாக்கி விளையாடு, வச்சிருப்பா கையில் பேருக்கு, ஆனால் வேலை செய்யாது. ஆக அடிப்படை இவ்வளோ பெரிய வாய்ப்பு எதிர்பார்க்குறாங்க. என்னடையா போர்க்கப்பல் போர்க்க, இப்போ வந்து யுத்தத்தை தான் சொல்கிறேன், எங்கள் பார்த்து இப்போ பேச அதுக்கு மேலே பேசக்கூடாது. ஆகவே அன்பர்களே, நம்ம சங்கம், நமது கட்சி சரவண ஜோதி கட்சி உலகத்தை ஆளாச்சு ஆளப்போகுது. ஏன்னா உட்காந்துக்கிட்டு ஒரு இடத்துல பேசியிருக்காரு, சரவண கட்சி தான் ஆட்சி செய்யும், சரவண ஜோதி கட்சி உலகத்தை ஆட்சி செய்யும், மதுமுருகன் ஆட்சியால் நம்ம தொண்டர்கள் தான் செய்ய முடியதை நம்ம தொண்டர் செய்கிறார்கள். நான் இது கூட இருப்பேன், அதில் நான் உங்களுக்கு உதவி செய்வேன். நாம் என்ன செய்வோம், அப்பப்போ செய்தி சொல்லிகிட்டே இருப்போம், இப்படி இப்படி நடக்கும் இப்படி இப்படி நடக்கும் சொல்லிட்டே இருப்போம். ஏன்னா வயசு 80 ஆச்சு நினைக்கிறியா? 80 தான் ஆச்சு, நாளை இன்னிலேருந்து 80 ஆரம்பம். ஆகவே என்னை முருக விமானம் அனுப்பினான், போ மகனே உலக மக்கள் நன்மை சொல்லி அனுப்பிச்சிருக்கிறான், அவன் தான் வாசியில் எடுத்து கொடுத்துருக்கான், அவன் தான் பேசிகிட்ருக்கான். ஏன்னா அவனா நானே பேச, அவன் பேசுகிறான், யுத்தக்கருவிக்கு வேலை இல்லை, போர்க்கப்பலுக்கு வேலை இல்லை, போர் விமானத்துக்கு வேலை இல்லைன்னு சொல்லியிருக்கான், படைக்கு வேலை இல்லைன்னா அவன் சுவிசை இப்போ அவன் பேசிகிட்ருக்கான், நானே பேசுகிறேன், அவன் தான் சொல்கிறான் இதில். ஆகவே அன்பர்களே, அப்பேற்பட்ட ஒரு பொற்காலத்தை எதிர்பாருங்கள், வரலாம் நாளைக்கே வரலாம், இல்லை 3 மாதம் கழிச்சு வரலாம், சித்திரை மாதம் வரலாம். ஆகவே நீங்கள் எல்லாம் ஆசான் முருகன் தான் உலகத் தலைவன் என்றும், அவன் திருவி பூசித்து ஆட்சி பெற வேண்டும் சொல்லி உள்நாட்டு அன்பர்கள் வெளிநாட்டு அன்பர்கள் வந்திருக்கீர்கள், உங்கள் திருவடியை வணங்குகிறேன், நீங்கள் நீர் வாழ்ந்து வாழ்த்துகிறேன். ஓம் சரவண ஜோதி இருமோனுமோ, 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 ஓம் முருகபெருமான் திருவடியில் போற்றி, ஓம் முருகபெருமான் திருவடியில் போற்றி, ஓம் முருகபெருமான் திருவடியில் போற்றி, ஓம் முருகபெருமான் திருவடியில் போற்றி, எல்லோரும் நீடு வாழ்ந்து சொல்லி உங்கள் அனைவருக்கும் எந்த ஆசான் ராமலிங்க சாமிகள் ஆசியும், மாணிக்க வாசன் ஆசியும், திருமண தேவன் ஆசியும், அகத்திய சாட்சி நீங்கள் உங்களுக்கு இருக்கும் சொல்லி முடிக்கிற வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.